தலைப்புச் செய்திகள். குஜராத் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பிரச்சாரத்தை தொடங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. 20 ஆண்டுகளாக வளர்ச்சிப் பாதையில் புதிய உச்சத்தை மாநிலம் எட்டியுள்ளதாக பெருமிதம். இமாச்சல பிரதேசத்தில் அரசு வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு உள்ளிட்ட 11 அம்ச தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது பிஜேபி. ஆன்மீக தலங்களை மேம்படுத்த அரசு தீவிர நடவடிக்கை என அமைச்சர் அமித்ஷா விளக்கம். இரண்டு நாள் பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர். அந்நாட்டு வெளியுறவு அமைச்சரை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அறுபது 60 லட்சம் மெட்ரிக் டன் சர்க்கரையை ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி. அனைத்து சர்க்கரை ஆலைகளுக்கும் ஒதுக்கீடு நிர்ணயம். ஊடகங்களை ஒழுங்குபடுத்த 3 அடுக்கு வழிமுறைகளை செயல்படுத்தி வருகிறது மத்திய அரசு. பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு. இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் 10ஆம் தேதி நடைபெறும் அரையிறுதியில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது இந்தியா.